மத்திய அரசின் முயற்சியின் மூலமாக ஏற்படுத்தப்படும் வேலைவாய்ப்பு முகாம்களால் மாநிலங்களில் இளைஞர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவா வேலைவாய்ப்பு முகாமில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நாடு முழுவதும் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் அதன் ஒரு பகுதியாக சுமார் ஒன்றரை லட்சம் பேருக்கு இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை மாநிலங்களுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கோவாவில் பல்வேறு துறைகளுக்காக நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமனம் பெற்ற இளைஞர்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் வருங்காலத்தில் கோவா காவல்துறையிலும் அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ரோஜ்கார் தேனைக்கு திசா கோவா சர்க்காரோவா சர்க்கார் விபின் விபாக अनेकों नौजवानों को आज सामूहिक नियुक्ति पत्र दिए जा रहे हैं नियुक्ति पत्र पाने वाले सभी युवाओं को और उनके माता पिता को मेरी तरफ से बहुत बहुत बधाई मुझे बताया गया कि आने वाले कुछ महीनों में गोवा पुलिस समेत अन्य डिपार्टमेंट्स में भी भर्तियां होने वाली हैं